பிரியா எல்லாருக்கும் வணக்கம். எங்க ஆளுமை மிக்க தலைவர் தத்தோ திரு ராதா ரவி அவர்கள் தலைமையில நாங்கள் இந்த வாட்டி தேர்தல் நிற்கிறோம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ்ஸை கூப்பிடணும், இது வந்து எங்க டப்பிங் யூனியனுக்குள்ளே நடக்கிற தேர்தல். ஜென்ரலாக எங்கள் மெம்பர்ஸ்குள்ளே தான் சொல்லுவோம், எங்கள் மெம்பர்ஸ்குள்ளே தான் பேசிகிட்டு இருக்கோம். ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வெளியில் சொல்லணும்னு விருப்பம் இல்லை. ஆனால் எங்கள் கூடவே இருந்துட்டு இன்னைக்கு துரோகிகள் மாதிரி எதிரில் போய் நிற்கிறவங்க அவங்க முதல்ல வெளியில் தெருவில் இறங்கி இல்லாததையும் பொல்லாததையும் வந்து சொல்லிக்கிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பொய்களை உடச்சி விடணும். நாங்கள் விளக்கம் கொடுக்க வரல, பொய்களை உடச்சி விடணும். ஒன்று, ரெண்டு, இவருக்கு எதிராக வந்து நின்றுக்கிட்டு ஆனால் இவர் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டே வந்து நாங்கள் அவர் அவர் தான் எங்களை நிற்க சொன்னார்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பொய்கள் இருக்குது. இதை உடச்சி விடுறதுக்கு தான் முதல்ல இருந்தது. அண்டு ஆளுமை அப்படின்னா ஒரே ஒரு இஸ் ஈக்குவல் டு அப்படின்ட்டு ஒரு இது போட்டால் அது தத்தோ ராதா ரவி அண்ணன் மட்டும்தான், வேற யாரெல்லாம் இங்கே ஆளுமை சொல்ல முடியாது. ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் அவங்க வந்து துர்காக்கா வந்து வைஸ் பிரசிடென்ட். துர்காக்கா வந்து லெஜெண்டரி டப்பிங் ஆர்டிஸ்ட். அவங்க வைஸ் பிரசிடென்ட் ஆல்ரெடி இருந்தாங்க, இப்போ மறுபடியும் வைஸ் பிரசிடென்ட். மோகன்குமார் வந்து தேவநாராயணன் சார். தேவநாராயணன் சார் வந்து லெஜெண்டரி டப்பிங் ரைட்டர் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட். அவங்களுடைய சன் அவர். அவர் முன்னாடியே இருந்திருக்கார், இப்போ மறுபடியும் வராரு. மாலா மாமி ஆரம்பத்துலேருந்து ரவி அண்ணன் கூடவே இருந்து, அதாவது 36 வருஷம் கூடவே இருந்தேன்னு சில பேர் சொல்கிறாங்கல்ல, இவங்க தான் 36 வருஷம் அதுக்கு முன்னாடி இருந்தும் கூட இருக்காங்க. மற்றபடி எங்கள் பேனல் எம்மி மேடம் ஒன் ஆஃப் தி ஜாயின்ட் செக்ரட்டரி, ஷிபு தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கினவர் ஷிபு, பிரபாகர் அவர் கமிட்டி மெம்பர், அப்புறம் குமரேசன் எங்கள் ஜாயின்ட் செக்ரட்டரி குமரேசன், யோகலக்ஷ்மி, ஷாஜிதா பல பேருடைய அவங்களுடைய பல பொறாமைகளுக்கு வந்து இலக்கணம் பண்ண, ஷாஜிதா, பாரதி, எல்லாருமே இவங்க எல்லாம் எங்கள் பேனல். ஸோ இதெல்லாம் எங்கள் பேனல் லிஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறம் இன்னும் ஒருத்தரை பற்றி சொல்ல விரும்புகிறேன், சதீஷ். இந்த சதீஷை பற்றி தான் அவங்க நிறைய வந்து அப்படியே இது பண்ணிருக்காங்க. இவர் தான் இந்த சதீஷ். யார் இந்த சதீஷ், யார் இந்த சதீஷ்னு கேட்டுட்டு இருக்காங்கல்ல, இவர் தான் இந்த சதீஷ். இப்போ துர்காக்கா மோகன்லாம் சொன்னாங்கல்ல, ஒரு 1000 ரூபாய் வந்து 99 பேருக்கு மாதம் மாதம் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு. இதனுடைய ஓப்பனிங் மட்டும் சொல்லிடுறேன். அண்ணன் வந்து 2022 வந்ததுக்கப்புறம் அவர் வந்ததில் 18லேருந்தே சொல்லிட்டு இருக்காரு, வயசானவங்களுக்கு வேலை இல்லை. அது வந்து இது நான் என்ன சொல்கிறது, கிரவுண்ட் ஃபேக்டர். ஸோ இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், என்ன பண்ணணுண்டா, முதல்ல எத்தனை பேர் இருக்காங்க என்னன்றதுல எனக்கு டீட்டெயில்ஸ் கொடுங்க, டேட்டா கொடுங்க. இன்னொன்று, 2 மாதம் டப்பிங் பணிகளுக்கு நடுவில் 2 மாதம் சதீஷ்கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுத்தாரு. அண்ணன் ஒருத்தர்கிட்ட பொறுப்பை கொடுக்குறாருன்னா சும்மா கொடுக்க மாட்டார், சும்மா போகிறவங்கள சும்மா இருக்கிறவங்ககிட்ட கொடுக்க மாட்டார், வேலை செய்கிறவன்ட்டு தான் கொடுப்பாரு. சதீஷ் 2018லேருந்து எங்கள் கூட இருக்கான், எந்த பதவியும் அவன் கேட்டதில்லை. இது வரைக்கும் அண்ணன் சொல்லி எனக்கு வேண்டானே, நான் வெளியில் வேலை செய்கிறவனன்னு சொன்ன பையன். இந்த வாட்டி இழுத்து இல்லைடா, வெளியில் இருந்தால் தெரிய மாட்டேங்குது, நீ பாடா உள்ள கமிட்டி உள்ளேன்னு உள்ளே இழுத்துட்டு வந்திருக்கான் சதீஷை. அந்த மாதிரி பையன், அவன் சொந்த காசு செலவு பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கான். எதுக்காக, இந்த யூனியனுக்காக, எங்கள் தலைவருக்காக, இவர் சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக. 2 மாதம் சுற்றி பைக்கில் ஆட்டோவில் சுற்றி மாலா மாமி, ஷிபு, பாரதி, கிருஷ்ணகுமார், சதீஷ், இன்னும் பசங்க எல்லாரும் சேர்ந்து சுற்றி அலைஞ்சி யார் எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க. 2 மாதம் முடிவில் சதீஷ் ஒரு லிஸ்ட்டு கொண்டு வந்து கொடுக்குறான், ஒரு டேட்டா கொண்டு வந்து கொடுக்குறான். ஆனால் இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க, இத்தனை பேர் வந்து நல்லா இருக்காங்க வசதியாக, ஆனால் இத்தனை பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணலாம், இவங்களுக்கு என்ன பண்ணலாம், மாதம் ஒரு 1000 ரூபாய் வந்தால் கூட நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்னார். கொடுக்கலாம்னா, ஏய் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏரியடா குடுறா, ஸ்ரீனிவாசமூர்த்தியும் சதீஷும் தான் இந்த ஸ்கீமை ஃபான் பண்ணி அண்ணங்கிட்ட கொண்டு சொன்னாங்க. அண்ணன் தலைவர் வந்து அது உத்தரவு கொடுத்தாங்க. 2021லேருந்து இந்த கடந்த 3 வருஷமாக நாங்கள் இந்த மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை எங்கே நாங்கள் எங்கள் பொதுக்குழுவில் சொல்லியிருக்கோம், எங்கள் மெம்பர்ஸ்க்கு சொல்லியிருக்கோம். இங்கே எதுக்கு இங்கே வந்து சொல்கிறேன்னா, கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்காங்க. ஒன்று, ரெண்டு, நான் என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். 36 வருஷம் கூட இருக்கேன், 36 வருஷம் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். நான் வந்து என்னுடைய 10வது வயசுலேருந்து நான் அண்ணனை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அண்ணனும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடிகர் சங்க பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருந்துச்சு. அப்போத்துலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்போத்துலேருந்து இது பண்ணியிருக்காங்க. நான் டப்பிங் அணியில் உள்ளே வந்ததுக்கு அண்ணன் காரணம். என்னை இந்த கமிட்டி மெம்பராக இழுத்தது அவர், ட்ரெஷரர் ஆக்கினது அவர், செக்ரட்டரி ஆக்கினது அவர், அடுத்த தலைவர்னு சொன்னது அவர். இது எதுவுமே நான் கேட்கல, எனக்கு வேணும்னு நான் கேட்டதே கிடையாது, அண்ணனாக பார்த்து இது பண்ணுறது. என்றைக்குமே இன்னொன்று, ஒரு நல்ல தலைமை எப்படி தெரியுமா, பதவியை தேடி அந்த தலைமை போகாது, அந்த தலைமையை தேடி பதவி வரும். ஆரம்பத்துலேருந்து
1983 எங்க டப்பிங் யூனியன் ஃபார்ம் ஆனது. 2 வருஷம் நடத்த முடியாம எங்களுக்கு இன்னைக்கு இல்ல ஷூட்டிங்ல இருக்காரு ஜெயமணி சார், எங்களுடைய ஃபவுண்டர். அவரு இருக்கிற ஃபவுண்டர்ல அவர் ஒருத்தர். ஜெயமணி சார் இன்னைக்கு இல்ல, அவரு தான், அவரும் சந்திரன் அண்ணன் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேர் தான் போய் அண்ணனை வலுக்கட்டாயமா நீங்க வந்தாதான் இந்த யூனியனை காப்பாற்ற முடியும்னு கூப்பிட்டு வந்து தலைவராக நாங்க அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் எனக்கு இந்த தலைவர் பதவி வேணும், எனக்கு வேணான்னு சொல்லுவார் அவர். டே அடுத்து நீங்க வாங்கடா, நீங்க என்ன சொன்னதுக்கு காரணம், டே அடுத்த ஜென்ரேஷன் வரணும்டா, சும்மா நானே எத்தனை வருஷம் இது பண்ணிட்டு நான் இங்க தான்டா இருக்கேன், எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் கூட இருப்பேன்டா உங்களுக்கு, நான் இருக்கேன் வாங்க. ஆனா அடுத்த ஜென்ரேஷன் வாங்க, யங் பிளட் வரணும், நீங்க நடத்துங்க யூனியனை. எனக்கு வந்து நீங்க வந்து நான் என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு சொல்லுங்க, ஆனா இதை பண்ணலான்னு. அப்படிப்பட்ட தலைவர் அவர். இவரை பத்தி போய் அதெல்லாம் வந்து நம்ம யாரோ ஒருத்தர் சொல்லி நாக்கு அழுகிடும் எல்லாம். ஸோ த மோஸ்ட் அவைட்டட், எந்த ஒரு கூட்டத்திலையும் சரி எங்க பொதுக்குழுல கூட சரி எல்லாருமே வெயிட் பண்றது எங்கன்னா தலைவர் உரைக்கு. ஏன்னா ரவி அண்ணன் பேசுறாங்கன்னா அது அது ஒரு தனி மாஸ் அது. ஸோ எங்க ஆளுமை மிக்க தலைவருடைய உரை இதோ.